தங்கத்தமிழ் உயிர் மங்காத்தமிழ் என்று பல்லோரும் மேற்றும் பைந்தமிழ் ஆகிய தமிழ் மொழிக்கு முதலில் வணக்கத்தினை கூறிக்கொண்டு தமிழகம் இணைய வானொலி நடாத்தும் தமிழ் முழக்கம் பேச்சு போட்டிக்கு சமன் செய்து சீதூக்கும் கோல்போல் நடுவனம் வகித்துக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, என்னோடு போட்டியிட வந்திருக்கும் மென்சக போட்டியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் முன்னிலையில் தமிழங்கள் பிறவிக்கு தாயினும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவை வானில் நனி சிறந்திருப்பது போல பிறவி தமிழாம் தாய் தமிழுக்கு தலைவணங்கி விடைய பரப்புக்குள் நுழைகிறேன். தமிழங்கள் உயிர்க்கு நேர், தாய் இல்லாமல் நான் இல்லை என்று தமிழ் கவிஞர்கள் கூறிவிட்டு சென்றதை இவ்விடத்தில் நினைவு கூறுகின்றேன். அம்மா என்பது முதல் வார்த்தை, அது எங்கே பிறக்கிறது என்றால் தாயின் மடியிலேதான் கருவுறுகிறது. அன்பன்று கொட்டு முரசே மக்கள் அத்துணை பேரும் நிகராம், இவற்றுக்கெல்லாம் அடிநாதமாக விளங்குவது பிறவி தமிழ் செந்தமிழே ஆகும். உலக மொழிகளில் எல்லாம் இனிமை தமிழாக இதயம் நிறைந்து பேசும் மொழியாக கடல் கடந்து வியாபித்திருக்கிறது என்றால் பிறவி தமிழுக்கு நிகரேதும் உண்டோவென தோன்றுகின்றது. இன்று கணினியுகம் என்று பேசப்படுகின்ற 21ஆம் நூற்றாண்டிலே செந்தமிழ் என்ற அந்தஸ்தை பெற்று உயரிய வரலாறு கொண்ட மொழியாகவும் கணினி வழியால் கையாளப்பட்டு வருகின்ற பன்னாட்டு மொழியாகவும் எங்கள் தமிழ் மொழி விளங்குகிறது என்றால் அத்தகைய தமிழின் பெருமையை என்னாவால் பேச உளம் இனிக்கிறது. என் தாய் அன்பின்றேல் தமிழ் மனமும் பிறந்திருக்க முடியாது. இதனாலேயேதான் நான் இன்று கணினி விசைப்பலகையில் சுவாசிக்கின்றேன். ஏனைய என் தாய்க்குல தமிழ் மண்ணை புடம் போட்டு ஆராதிக்கின்றேன் என்றால் மிகையாகாது நடுவர்களே. அம்மா என்னை ஆராரோ ஆறிவரோ என தாளாட்ட அழகு வரி தமிழிலே நான் உறங்க கிடைத்த அத்தனை நாட்களையும் நினைத்து பார்க்கின்றேன். கல்வி என்பது என் தாயின் மடியான பள்ளியிலேதானே கருவுறுகிறது என்பதை மறந்துவிட முடியாது. இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று தமிழ் மொழியை பிரித்து கையாளுகின்ற பெருமைக்குரிய இனிய தமிழே, நீ நீடொளி வாழ்க என இச்சந்தர்ப்பத்தில் வாழ்த்துகின்றேன். பிறவி தமிழாம் பெருந்தமிழ், முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று ஆன்றோர்கள் அரசர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட பெருமைக்குரிய மொழி என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், மொரிசீசியஸ் போன்ற நாடுகளில் பேசு தமிழாக, எழுத்து தமிழாக வளர்ந்துள்ளமையிட்டு நாம் பெருமை கொள்ள வேண்டும். அது மட்டுமா, இலங்கையில் அரசு கரும மொழியாக அங்கீகாரம் கிடைத்திருப்பதும் நமது தமிழ் மொழிக்கு கிடைத்த பெரும் வெற்றியே ஆகும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தமிழ் புலவர் வள்ளுவர் தமது குறும்பா மூலம் எடுத்தியம்பியிருக்கிறார். இதுவெல்லாம் உலகம் முழுவதும் தமிழ் மொழி பேசப்படுகிறது என்பதையே எடுத்து காட்டுகின்றது அல்லவா. நாம் நம் தாய்க்கு எவ்வளவு விருப்புக்குரியவராக அன்புக்குரியவராக இருக்கிறோமோ அதை விட நமது தமிழ் மொழிக்கு நாம் நேசமுடையவராக இருக்க வேண்டும் என அறை கூறுவேன். செந்தமிழாய் பார்வோற்றும் இனிய தமிழாய் உலக மொழிகள் எல்லாம் முச்சு தொட்டு நிற்கும் தமிழுக்கு நாம் ஒவ்வொருவரும் விதிவிலக்காக இருந்துவிட முடியாது. அமிழ் தினம் இனியது தமிழ் மொழி என்று பல மொழி பயின்றறிஞர்கள் பாராட்டுகின்றார்கள். அது மட்டுமா, ஜாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று மகாகவி பாரதி வலியுறுத்துகின்றார். இவ்வாறாக நமது தமிழ் மொழியானது பழமைக்கு பழமையாக இருக்கிறது, புதுமைக்கு புதுமையாக இருக்கிறது, என்றுமே இளமையாக இருக்கிறது. இதனாலேயே எனக்கு பெருமையாக இருக்கிறது. தமிழின் பால் ஈர்க்கப்பட்டோர் இனம் கடந்து மதம் கடந்து தேனுண்ட வண்டுகள் பூக்களிலே மயங்கி கிடப்பது போல தன் மீது ஈர்க்கப்பட்டோரை இழுத்தடுக்க மாற்றல் கொண்டது எங்கள் தமிழ் மொழி. இன்றைய தலைமுறை தமிழராக பிறந்து தமிழராக வளர்ந்து தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நாளைய பரம்பரை தமிழராக பிறக்க வேண்டும், தமிழராக வளர வேண்டும், தமிழராக வாழ வேண்டும். அதை அனுதினம் நினைத்து மகிழ வேண்டும். அதற்கு நாமே வழி சமைக்க வேண்டும். காலத்தினால் வாரினாலும் அதன் கட்டமைப்பு என்றுமே மாறாது. இறுதி தமிழின் இரத்தம் மண்ணில் வீழும் வரை தமிழ் மொழி வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி எனது பேச்சிலிருந்து சென்றேன். நன்றி, வணக்கம்.